ஹலோ பைரோஸ் கேர்ள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பைரோஸ் கேர்ள் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்ன வந்து திடீர்னு வீடியோவில் உங்கள் கூட கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பர்த்டே போச்சு. February 20 தான் என்னோடய பர்த்டே. ஸோ அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷஸ் வந்துச்சு. யூடியூப்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், நிறைய வந்து மெசேஜ் வந்துச்சு, நிறைய விஷ் வந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து அவ்வளோ பிளஸ் பண்ணி நிறையவே வந்து எக்கச்சக்கமாக விஷ், நானே வந்துட்டு அப்பா எவ்வளோ விஷஸ்டா அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நிறைய போஸ்ட் பார்த்தேன், நிறைய ஸ்டோரிஸ் பார்த்தேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே பார்த்து ரியாக்ட் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த எல்லா விஷயக்கும். அண்ட் இப்போ வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு கனெக்ட் ஆகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எதுக்கு மெயினாக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் பர்த்டே விஷ்க்கு தேங்க்யூ சொல்கிறதுக்கு தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதே வந்து அந்த லாஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு பிரியும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா இது அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பிரிஞ்சு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காலேஜில். ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல. அது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அந்த ஃபேர்வெல் அதெல்லாம் நடக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. காலேஜ் முடியுது அப்படின்றதுக்காக எங்கள் காலேஜில் வந்துட்டு ஸ்கிரிபிள் டேலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சு. ஸ்கிரிபிள்ஸ் டே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, நம்ம ஒயிட் டிஷர்ட் போட்டு போவோம், அவங்க வந்து நம்ம டிஷர்ட்டில் வந்து எழுதுவாங்க, என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து எழுதுவாங்க. ஸோ அதெல்லாமே நடந்துச்சு. அப்போலாம் வந்துட்டு ஐயோ இதோட இந்த ஃபேஸ்லாம் பார்க்குறது தான் லாஸ்ட்டாக அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. பட் அது நல்லாவே போச்சு. அது ஒரே ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வந்து நான் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ காலேஜ் முடிஞ்சிச்சு. இனிமே வந்து இந்த திட்டிட்டே இருப்பல்ல, எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னு அந்த சுச்சுவேஷன்லாம் இனிமே இருக்காது. பட் அதுவும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு, நான் ஃபைனல் இயர். இன்னும் வந்து ஒரே ஒரு செம் மட்டும் இருக்கு, மீது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. வீட்டில் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதில் எங்கேயோ நான் இதை பூசிக்கிட்டோம் போல. ஓகே, ஸோ அதுதான் காலேஜும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நான் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காலேஜ் எக்ஸாமு, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, வேறு என்னெல்லாம் இருக்குது எல்லாமே இருந்ததுனாலலாம் வந்து நம்ம லடாக் வீடியோ அப்படியே தள்ளி போயிட்டே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக சில கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு. நம்ம நடுவில் வந்து கொஞ்ச நாள் யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லாததுனால சில பேர் வந்து யூடியூப் கிட் பண்ணிட்டீங்களா, இனிமேல் வீடியோஸ் போட மாட்டிங்களா, யூடியூப்பில் போட மாட்டிங்களா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நோ, நெவர். நான் வந்து லேட்டாக கூட வீடியோஸ் போடுவேன், ஆனால் குவிட் பண்ண மட்டும் மாட்டேன். நான் கண்டிப்பாக இதை வந்து கண்டினியூ பண்ணுவேன். என்னால் முடிகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக இதை வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா இது வந்து என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன்ஸ். அதை நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாகலாம் விட்டுற மாட்டேன். ஸோ இதை நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். குவிட் பண்ணுவேனோ அப்படின்ற டவுட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு கிடையாது, நான் குவிட் பண்ண மாட்டேன். ஓகே, பட் இப்போ வந்து உங்களுக்கு வீக்லி மினிமம் நான் ரெண்டு வீடியோவாச்சும் ப்ரொவைட் பண்ணால் என்னோட மோஸ்ட் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற சீனரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கார்கில் போயிருப்போம், ஜம்முவில், ஸ்ரீநகர், அங்கெல்லாம் வந்து ஃபுல் வந்து வின்டர் சீசன் அப்போது நம்ம போயிருந்தோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு இனிமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த லடாக் சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் டக்கு டக்கு டக்குனு உங்களுக்கு வீடியோ அப்டேட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் யாராச்சும் இருக்கா? எல்லாமே பேசிட்டு நினைக்கிறேன். ஸோ ஓகே, உங்கள் எல்லாரையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே லடாக் சீரீஸ் நான் கண்டினியூ பண்ண போகிறத வந்து ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு விட்டு போயிருங்க. ஸோ தட் நம்ம வந்து வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிடும். ஓகே, உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.